அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. பத்துமலை முருகன் குகை கோவில் பற்றிய ஆச்சரிய தகவல்கள். மலேசியாவில் அதிக எண்ணிக்கையிலான தமிழர்கள் மட்டுமின்றி சீனர்களும் வந்து வழிபடக்கூடிய கோயில்களில் ஒன்று பத்துமலை குகை முருகன் கோவில். இந்த கோவில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரை அடுத்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இங்குள்ள முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். இந்த பத்துமலை குகை முருகன் கோயிலில் இந்துக்கள் தவிர சீனர்களும் தங்கள் குறைகள் தீர வேண்டிக் கொள்வதுடன் இந்துக்களைப் போல அலகு குத்துதல், காவடி எடுத்தல் போன்ற வேண்டுதலுடன் அந்த நேர்த்திக் கடனையும் செலுத்துகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்து மதத்திற்குரிய கோயிலாக இருந்தாலும் மத பாகுபாடின்றி அனைவரும் வழிபடும் இந்த பத்துமலை குகை முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா வருடந்தோறும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இந்த முக்கியமான பத்துமலை குகை முருகன் கோயில் 1891 அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த முருகனை தரிசிக்க கரடு முருடான பாதையில் செல்ல வேண்டியிருந்தது. அதன் பின்பு 1938 இந்த மலை கோயிலுக்குள் செல்ல 272 படிக்கட்டுகளை கொண்ட 3 நடைபாதைகள் அமைக்கப்பட்டது. இது தவிர தனியே ரயில் பாதை ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வழிகளை பயன்படுத்தி தரையிலிருந்து 400 அடி உயரத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று சுப்பிரமணிய சுவாமியான முருகப்பெருமானை தரிசித்து வரலாம். ஒரு காலத்தில் ஒரு ஒற்றையடி பாதையாக சென்று மலையில் இருக்கும் முருகப்பெருமானை வழிபட்டு வந்த காலம் மாறி இன்று உலக அளவில் புகழ்பெற்று விளங்குகிறது பத்துமலை திருத்தலம். சுற்றுலா பயணிகளிடையே 10 கேவ்ஸ் என்று செல்லமாக அழைக்கப்படும் பத்துமலை தைப்பூச திருநாளுக்கு புகழ் பெற்றது. ஒவ்வொரு தைப்பூச தினத்தன்றும் இந்த பத்துமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி முருகப்பெருமானை தரிசனம் செய்வார்கள். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழர்கள் மலேசியாவில் கூலி தொழிலாளர்களாக பணி செய்து வந்தனர். அப்போது தொழிலாளர் தலைவராக இருந்தவர் காயா ரோகணம்பிள்ளை. இவரது முயற்சியால் கோலாலம்பூரில் 1873 மாரியம்மனுக்கு கோயில் கட்டப்பட்டது. ஒருநாள் கனவில் தோன்றிய அம்பிகை என் இளைய மகன் முருகனுக்கு பத்துமலை குகையில் கோயில் கட்டு என்று உத்தரவிட்டாள். இதையடுத்து காயரோகணம் பிள்ளையின் மகனான தம்புசாமி பிள்ளையுடன் கந்தப்ப தேவர் என்பவர் இணைந்து காடாக அடர்ந்து கிடந்த பத்துமலையில் 1888 வேல் ஒன்றினை வைத்து வணங்க தொடங்கினார். நாளடைவில் இவ்விடம் மக்களின் வழிபாட்டுக்குரிய கோயிலாகி பத்துமலை முருகன் கோயிலை அப்புறப்படுத்தும்படி கோலாலம்பூர் ஆட்சியாளர் ஜோஸ்துரை கட்டளையிட்டார். ஆனால் பக்தர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வெற்றியும் பெற்றனர். 1920 கோயிலுக்கு செல்வதற்கான படிகள் அமைக்கப்பட்டன. 1939 இருவழி சிமெண்ட் படிகளாக மாற்றப்பட்டது. இன்று 3 வழிகளை கொண்ட 272 படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் நாகப்பட்டினத்திற்கு அருகிலுள்ள திருமலை ராயன் பட்டினத்தை சேர்ந்த காயோரோகணம் பிள்ளை மலேசியாவில் குடியேறி நிறைய சம்பாதித்திருக்கிறார். இவர் தான் சம்பாதித்த பணத்தில் ஒரு பகுதியை இறைப்பணிகளுக்காகவும் செலவழித்தார். கோலாலம்பூரில் மாரியம்மன் கோயில், கோற்றுமலைக்கு பக்கத்தில் விநாயகர் ஆலயம் போன்றவைகளை கட்டுவித்த இவர் 1890-91 பத்துமலை குகை முருகப்பெருமானுக்கும் ஆலயத்தை கட்டியிருக்கிறார். இந்த 3 ஆலயங்களிலும் அனைத்து விழா நாட்களிலும் காயரோகணம் பிள்ளை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கே முதல் மரியாதை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த பத்துமலையில் 2 குகைகள் உள்ளது. ஒன்று மிக ஆழமாக செல்வது, மிகவும் இருண்டது. மற்றொரு குகையில்தான் முருகன் கோயில் கொண்டிருக்கிறார். புலவர் நக்கீரரை ஒரு பூதம் அவரை ஒரு குகைக்குள் அடைத்து விட்டதாகவும்
அங்கு ஏற்கனவே 999 பேர் அடைக்கப்பட்டு இருந்ததாகவும் நக்கீரரையும் சேர்த்து இவர்களின் எண்ணிக்கை 1000 ஆகிவிட்டதாகவும் நபர்களின் எண்ணிக்கை 1000 ஆன பின்பு இவர்களை தின்ன பூதம் திட்டமிட்டிருந்தது. அதன் பின்பு முருகனின் வேல் வந்து பூதத்தை பிளந்து நக்கீரரை காப்பாற்றியது என்பது புராண வரலாறு. 1000 பேர் அடைத்து வைக்கக்கூடிய அளவிலான குகைகளை உடைய முருகனின் மலை கோயில்கள் தமிழ்நாட்டில் எதுவுமில்லை. பூதங்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய ஆற்றலுடையவை என்பதால் நக்கீரர் அடைப்பட்டு கிடந்தது இந்த மலேசிய பத்துமலை குகையாகத்தான் இருக்கும். எனவேதான் இங்கு முருகனின் வேல் தமிழ் பக்தர் ஒருவருக்கு தென்பட்டது. அதன் பிறகுதான் இங்கு முருகன் கோயில் அமைக்கப்பட்டது என்றும் இங்குள்ள ஒரு சாரர் தெரிவிக்கின்றனர். பத்துமலை முருகன் கோவிலின் உயரமான சிறப்பு முருகப்பெருமான் பத்துமலையின் அடிவாரத்தில் பக்தர்களை வரவேற்க காத்து நிற்கிறார். இந்த சிலையின் உயரம் 42.7 மீட்டர், அதாவது 140.9 அடி ஆகும். உலகளவில் இன்று பத்துமலையை அடையாளம் காட்டும் சின்னமாக இந்த முருகப்பெருமானின் சிலை அமைந்துள்ளது. 30 தமிழக சிற்பிகள் இதை வடிவமைத்தனர். இந்த சிலை அமைக்க 2003 ஆண்டில் துவங்கப்பட்ட பணி 2006 ஆண்டில்தான் நிறைவு பெற்றது. இந்த சிலை அமைக்க 2006 ஆண்டில் இந்திய மதிப்பில் 2.40 கோடி ரூபாய் செலவாகி உள்ளது. தாய்லாந்தில் இருந்து தயாரிக்கப்பட்ட விசேஷ பொன்னிற கலவை பூச்சால் முருகனின் மேனி மின்னுகிறது.